ஹாய் எவ்ரிவன், வெல்கம் யூ ஆல் டு சவுத் இந்தியன் ஸ்பெஷல். இது கிறிஸ்மஸ் மந்த்ங்கிறதுனால கிறிஸ்மஸை பேஸ் பண்ணி குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஈவெண்ட் பண்ணலாம். இதை பாருங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. எப்பப்பா சாண்டா கிளாஸ் வருவாங்க? ஏ வந்துருவாங்கடி, அதுக்கு தானே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏறி கடலை தாண்டி உங்களெல்லாம் பார்க்க வந்தேன். கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். ஆனா கிஃப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தார். செல்வந்தன் பெரிய ரிச் மேன். அந்த ரிச் மேன் கிட்ட ஒருத்தர் ரொம்ப காலமா ஊழியம் செஞ்சாரு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். இந்த ரிச் மேன் எது சொன்னாலும் அதை ரொம்ப பெர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கிற ஒரு ஆட்டிடியூடு உள்ள மனுஷன். இந்த செல்வந்தருக்கும் அவர் மேலே எல்லா விதமான நம்பிக்கையும் உண்டு. என்ன காரியம் செஞ்சாலும் அவர் திரும்ப அதை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ கச்சிதமாக செஞ்சு முடிக்கிற ஒரு திறமை உள்ள மனுஷன். இந்த ஊழியக்காரர் ரொம்ப காலம் இந்த செல்வந்தர்கிட்ட உண்மையாக வேலை செஞ்சு அவரோட வயதான காலத்தில் தான் ரிட்டையர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணார். இனிமேல் இந்த பணி செஞ்சது போதும், நம்ம இனிமேல் சம்பாதிச்ச காசை வச்சுட்டு ரிட்டையர் ஆகி நம்ம குடும்பத்தோட கடைசி காலங்களில் வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த செல்வந்தர்கிட்ட போய் தன்னோட கருத்தை சொன்னார். ஐயா ஐயா, எனக்கு வயது ரொம்ப ஆயிடுச்சு, என்னையால் ஃபிசிக்கலாக ரொம்ப வேலை செய்ய முடியல, இனிமேல் நான் ஓய்வு பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டு இந்த செல்வந்தர் அவருக்கு இவர் ஓய்வு பெற போகிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் மனசில் கஷ்டம் இருந்தாலும் அவரோட உடல்நிலையை கருதி சரிப்பா அப்படின்னு ஏற்றுக்கிட்டார். ஆனால் அவர் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வச்சார். எனக்கு கடைசியாக ஒரே ஒரு பணி மட்டும் செஞ்சு கொடுப்பியா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணார். அதுக்கு அந்த ஊழியக்காரர், சரிங்க ஐயா, நான் பண்ணுறேன், என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். எனக்கு ஊர் நடுவில் ஒரு ஏக்கரில் நிலம் இருக்குது, அதில் எனக்கு ஒரு அழகான ஒரு பங்களா கட்டி கொடுப்பியா அப்படின்னு கேட்டார். இந்த ஊழியக்காரனும் சரின்னு ஒப்புக்கொண்டு அந்த பங்களாவை கட்ட ஆரம்பித்தார். ஆனால் இந்த ஊழியக்காரர் முன்னாடி காமிச்ச மாதிரி அதில் ஒரு இன்வால்மெண்ட்டை காமிக்கவே இல்லை. நம்ம தான் ரிட்டையர் ஆக போகிறோமே அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ஏனோ தானோன்னு அந்த வேலையை சரியாகவே செய்யலை. அந்த பங்களாவோட குவாலிட்டியும் நல்லாவே இல்லை. ரொம்ப சீக்கிரமாக கட்டி முடிச்சுட்டு, ஐயா உங்களுக்கு தேவையான பங்களாவை நான் கட்டி முடிச்சிட்டேன், இனிமேல் என் வேலையிலேருந்து விடுவிச்சிருங்க, நான் வீட்டுக்கு கிளம்புறையா அப்படின்னு போய் நின்னார். அந்த எஜமானர் அந்த ஊழியக்காரரை பார்த்து, எனக்கு நீ இத்தனை ஆண்டு காலம் ரொம்ப உத்தமமாக வேலை செஞ்சுருக்க, நான் அந்த பங்களாவை கட்டினதே உனக்காகத்தான், நீ அதை முழுசுன்னு பரிசாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பங்களாவோட சாவியை எடுத்து அந்த ஊழியக்காரர்கிட்ட கொடுத்தாரு. அந்த சாவியை கையில் வாங்கின அந்த ஊழியக்காரன் மொத்தமும் உடஞ்சி போயிட்டான். ஐயோ, நம்ம வந்து இவ்வளோ காலம் நம்ம வந்து உத்தமமாக பணி செஞ்சு கடைசியாக செஞ்ச ஒரு வேலையில் நம்ம உத்தமத்தை காமிக்காமல் நம்ம தவறு பண்ணிட்டோமே, நமக்காக நம்ம எஜமானர் இவ்வளோ பெரிய பரிசை கொடுத்துருக்காரு, அதில் நம்ம உத்தமத்தை காமிக்காமல் போயிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப மனசு உடஞ்சிட்டாரு. இதுலேருந்து நீங்கள்லாம் என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க? நம்ம என்ன ஒர்க் பண்ணாலும் கடைசி வரையும் பர்ஃபெக்டாக பண்ணணும். நம்ம எந்த ஒர்க் பண்ணாலும் கடைசி வேற உண்மையாக இருக்கணும். ஆ, கரெக்டாக சொல்லுங்க. நம்ம எந்த வேலை செஞ்சாலும் எந்த காரியம் பண்ணாலும் நம்ம கடைசி வரைக்கும் உண்மையும் உத்தமத்தோடு வாழணும்
அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்க ஞானம். நம்ம இப்படி வாழ்வோமா? வெரி குட், வாங்க நம்ம எல்லாரும் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணலாம். Merry Christmas and a Happy New Year!